சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் காஞ்சி மகா சுவாமிகளினுடைய அற்புதங்கள். ஒரு முறை மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு அம்மா வராங்க மடத்துக்கு. அந்த அம்மா பெரும்பாலும் தனியாக தான் வருவாங்க, எப்போவாவது தம்பதிகளாக வருவாங்க. எப்போனா ஏதாவது விசேஷமான நாட்கள், பூஜை நாட்கள், வழிபாடு தினங்கள், இந்த அம்மாவினுடைய பிறந்த நாள் இல்லை இவர்களினுடைய திருமண நாள், இப்படி ஏதாவது விசேஷம் அப்படின்னா தான் தம்பதிகளாக வருவாங்க, மற்றபடி தனியாக தான் வருவாங்க. அன்னைக்கும் மடத்துக்கு தனியாக தான் வந்திருக்காங்க. அன்னைக்கு வழக்கத்தை விட நிறைய தம்பதிகள் மடத்தில் இருக்காங்க. இந்த அம்மா அடடா நம்ம கணவரின் மாஷின் வந்திருக்கலாமே அப்படின்னு தோன்றுறது. ஆனால் என்ன பண்ணுறது, வந்துட்டோம் சரி அப்படின்னு வரிசையில் நிற்கிறாங்க. வரிசையில் நிற்கும்பொழுது கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால போர் அடிக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் ஒரு அம்மா கிட்டே பேச்சு கொடுக்குறாங்க. அந்த அம்மா ஏதோ வேண்டாம் வெறுப்பாக ஏதோ பதிலை சொல்லிவிட்டு தன்னுடைய கணவர் பக்கத்தில் போய் நின்றுட்டாங்க. இது அந்த அம்மாவுக்கு வருத்தமாக இருக்குது. இந்த அம்மாவினுடைய வரிசையும் நகருது. மகாசுவாமிகள்கிட்ட போயிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த அம்மா உட்காந்துட்டாக மகாசுவாமிகளினுடைய திருப்பாதங்களை பார்க்குறாங்க. கண்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது, அவ்வளோ சக்தி வாய்ந்த பார்வை மகாசுவாமிகளினுடைய திருப்பார்வை. அதனால் பாதங்களை பார்த்துட்டு உட்காந்துட்டாங்க. மகாசுவாமிகள் கேட்குறாரு, என்ன வழக்கத்தை விட ரொம்ப சோகமாக இருக்கே? அந்த அம்மா வழக்கமாக வரக்கூடியவங்க, ஏதாவது தவறு செஞ்சுருவாங்க, திட்டு வாங்குவாங்க, இது வந்து அந்த அம்மாவுக்கு பழகி போன ஒரு விஷயம். இந்த முறை மகாசுவாமிகள் என்ன வழக்கத்தை விட ரொம்ப சோகமாக இருக்கே அப்படின்னும்போது இந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை சுவாமி, வரிசையில் நின்றுருந்தேன், பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தா, சும்மா பேச்சு கொடுத்தா அந்த அம்மா சரியாக முகம் கொடுத்து பேசலை, அதுதான் ஒரு மாதிரியாக இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. சரி என்ன விஷயம், என்ன வந்திருக்க மடத்துக்கு, என்ன வழக்கம் போல தான் சுவாமி, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, உங்களாண்ட ஏதாவது தீர்வு கிடைக்குமான்னு வந்திருக்கேன். அப்போது மகாசுவாமிகள் கேட்குறார், சரி உங்கள் வீட்டில் ஏதாவது பூஜை இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் அப்படின்னா நீ எல்லாரையும் அழைக்கிறதுக்கு போவல, எப்படி போவ? கணவராஷின் போவேன் சுவாமி. அப்படியா, ஏன் கணவராஷின் போகிற? ஒன்றும் கணவர் அனுப்பிடு, இல்லை நீ போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரலாமே. அப்போ அந்த அம்மா அது எப்படி சுவாமி, அது மரியாதையாக இருக்காது இல்லையா, நம்ம சொந்த பந்தம், நம்மளுடைய நண்பர்கள், இவாளெல்லாம் அழைக்கிறதுக்கு போகும்போது நான் தனியாக போனால் எனக்கு பெருமையாக இருக்காது இல்லையா, அவரோடு போனால் அது ஒரு மாதிரி அது நல்லாயிருக்கும், அதனால் நாங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து போய் கூப்பிட்டா தான் அவளும் மதித்து நம்ம பூஜைக்கோ நம்ம விசேஷத்துக்கோ வருவா, அதனால் நாங்கள் பெரும்பாலும் குடும்பத்தை ஏதாவது விசேஷம் ஏதாவது பூஜை அப்படின்னா தம்பதிகளாக போயிட்டு தான் கூப்பிடுவோம், அவளும் வருவா. ஓஹோ அப்படியா, அப்போது உனக்கு உன்னுடைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் இவெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படி தானே? ஆமாம் சுவாமி. சரி அப்போ உனக்கு கடவுள் முக்கியம் இல்லையா? என்ன சுவாமி இப்படி கேட்டீங்க, சொல்லு, கடவுள் முக்கியம் இல்லையா? கடவுளும் முக்கியம். அப்போது அவரண்ட ஏன் நீ தனியாக வர? உனக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, உனக்கு வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய கடமைகள் இருக்குது, அதையெல்லாம் நீ நிறைவேற்றணும். அப்போது நீ கடவுளாண்ட வந்து நிற்கும்போது நீ தனியாக வந்து நின்று கடவுளை கேட்குறிய, இது நியாயமா? கடவுள் முன்னாடி வந்து நிற்கும்போது தம்பதிகளாக தானே வந்து நிற்கணும், அது ஏன் உனக்கு தோணலை? இங்கே எவ்வளோ தம்பதிகள் வந்திருக்கா பார்த்தியா? ஆமாம் சுவாமி. அதாவது கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறத முடிச்சு போகிறதே கடவுள் தான். அந்த கடவுளை நீ பார்க்கறதுக்கு போகும்போது, தரிசனம் பண்ணுறதுக்கு போகும்போது தம்பதிகளாக தான் போகணும். உன்னுடைய கணவர் நல்லா இருக்கார், நீ ஏன் கணவர் ஆற்றுல விட்டு நீ வந்திருக்க? உன்னுடைய கணவர் எங்கேதாவது வெளிநாட்டுக்கு போயிருக்காரா, இல்லை வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரா, இல்லை உன் கணவருக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலையா? இல்லை சுவாமி, ஆற்றுல தான் இருக்கார், தூங்கிட்டு இருந்தார், அவரை எழுப்ப வேணாமேன்னு நான் வந்தேன். அப்போ மகாசுவாமிகள் சொல்கிறார், அதாவது இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறத ஏற்படுத்தி தரக்கூடியவரே கடவுள் தான். அந்த கடவுள் முன்னாடி வந்து நீ நிற்கிறச்ச தம்பதிகளாக நிற்கும்பொழுது உன்னுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறும். நிறைய பெண்கள் செய்யக்கூடிய தவறு இதுதான், அதாவது கணவரை ஆற்றுலே விட்டுடுறது, மனைவி மட்டும் கோவிலில் வந்து உட்காந்து வேண்டுதல். வேண்டுதல் அப்படின்றது நிறைவேறும், தனித்தனியாக வேண்டினாலும் வேண்டுதல் நிறைவேறும், ஆனால் தம்பதிகளாக வேண்டும்போது அந்த வேண்டுதல் இன்னும் பல மடங்கு வேகமாக நிறைவேறும்.
நாம் ஏற்படுத்திய இந்த கணவன் மனைவி உறவு, இந்த தம்பதிகள், நம்ம குழந்தைகள் நம்மளண்ட வந்து சேர்ந்த மாதிரி இவன் நின்று கேட்கும்பொழுது கடவுளால் இல்லைன்னே சொல்ல முடியாது நீ கேட்கக்கூடிய வரத்தை. அதனால் கணவரோடு வந்து வழிபாடு பண்ணுறது தான் சிறப்பானது. எந்த ஒரு விசேஷத்துக்கும் சரி, எந்த ஒரு பூஜைக்கும் சரி, எந்த ஒரு ஆலயத்துக்கும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் உனக்கு கணவர் இருக்கார் அப்படின்னா கணவரோடு தான் போகணும் அப்படின்னு சொன்னாராம் மகாசுவாமிகள். இந்த பதிவின் மூலமாக நாம் எவ்வளோ பெரிய தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு புரியுதா உங்களுக்கு? அதாவது நிறைய பேர் என்ன செய்கிறோம், விசேஷங்களுக்கு போகும்பொழுது கணவரை எங்க நீங்கள் முன்னாடி போயிடுங்க நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லையா, நாம் முன்னாடி போயிட்டு நீங்கள் வீட்டெல்லாம் பூட்டிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு நாம் சொல்கிறோம். இல்லையா, காலையில் ஆலயத்துக்கு போகும்போதோ இல்லை பொதுவாகவே ஆலயங்களுக்கு போகும்போது அவர் வரமாட்டாருமா எனக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தனியாக போகிறோம். இந்த மாதிரி கணவர் இல்லாமல் நாம் சில இடங்களுக்கு தனியாக போகவே கூடாது, மிகப்பெரிய தவறு அது. இதுதான் அன்றைக்கி மகாசுவாமிகள் அந்த அம்மாவுக்கு புரிய வச்சார். உன்னுடைய கணவர் நல்லா இருக்கார், உன்னுடைய கணவர் ஆரோக்கியமாக இருக்கார், ஆனால் ஆற்றுல இருக்கார். இங்கே இருக்கிறவாள்லாம் தம்பதிகளோடு வந்திருக்கா, தம்பதிகளோடு வந்திருக்கிறவா கூட தனியாக இருக்கக்கூடிய ஒரு பொம்னாட்டிக்கிட்ட பேசுகிறதுக்கு எவ்வளோ தயங்குறா பற்றியா? ஏன்னா தம்பதிகளாக வரும்போது ஆலயங்களாகட்டும் சில விசேஷங்கள்ல ஆகட்டும் அவ பரஸ்பரம் பேசிக்கிறதுக்கு ஏதோ இருக்குது, அதனால் மனசு விட்டு அவள் பேசிக்கிறாங்க. அவளாண்ட போய் நீ பேச்சு கொடுக்கும்போது அவள் எப்படி உனக்கு பேசுவா? இது நீ எதிர்பார்த்தது தவறு தானே. சில விஷயங்கள் ஆற்றுல தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட வெளியில் வந்து பேசும்போது அதற்கு தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், நிறைய மனசங்கடங்கள் இருந்தாலும், ஒரு பொது இடத்துக்கோ இல்லை ஒரு ஆலயத்துக்கோ இல்லை ஒரு மடத்துக்கோ ஏதோ உனக்கு உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் தம்பதிகளாக வந்து நீங்கள் உட்கார்ந்து பேசும்பொழுது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஆலயத்தில் கடவுள் மூலமாக கிடைக்கும், பொது இடங்களில் பிரபஞ்ச சக்தி மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம் மகாசுவாமிகள். இதை விட தெளிவாக எவ்வாறு சொல்ல முடியும்? மகாபிரிவா சரணம். இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.